அவருக்கும் வணக்கம். திரு சு வெங்கடேசன், ஒரு டாக்டர் பட்டம் அப்படின்ற ஒன்று பல அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கு. சங்கரையாவுக்கு ஏன் தரணும் அப்படின்னு இந்த பல்கலைக்கழகம் முடிவெடுத்தது? உங்கள் கட்சி சார்பில் எதுவும் கோரிக்கை வச்சிங்களா? அவர்களாக தாமாக முன்வந்து இதை கொடுக்க முன்வந்தாங்களா? அப்படி அந்த பல்கலைக்கழகம் முடிவெடுத்ததை ஆளுநர் நிராகரிப்பது, ஒப்புக்கொள்ள மறுப்பது அப்படின்றது ஒரு சர்ச்சையாகுது. அதை ஏன் எதிர்க்கிறீங்க, என்ன காரணம்? முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர், விடுதலை போராட்ட வீரர் தொடர் சங்கரையா அவர்களுக்கு கௌரவ முனைவர் பட்டம் தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலோ, தொடர் சங்கரையாவின் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலோ, வேறு யாரின் சார்பிலோ கோரிக்கை வைக்கவில்லை. ஒரு பெரும் மலையை கௌரவிக்க சில மணியாரங்களை போய் சாத்துங்கள் என்று யாரும் சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் அவருடைய தியாக வாழ்வும் அவருடைய பங்களிப்பும் அவ்வளவு மகத்தானது. அதோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டம் என்பது பல்கலைக்கழகம் தனக்குத்தானே பெருமை சூட்டி கொள்கிற ஒரு விஷயம்தானே ஒழிய சங்கரையா அவர்களுக்கு பெருமை சூட்டுகிற விஷயம் அல்ல. எனவே எங்கள் தரப்பில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தானே முன்வந்து அதனுடைய செனட் மற்றும் சிண்டிகேட்டில் தோழர் சங்கரையா அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்குவது என்ற முடிவு மிக போற்றுதலுக்குரிய ஒரு முடிவு. இந்த பல்கலைக்கழகம் என்ற ஒரு அறிவுசார் மையம் தனக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது, நூற்றாண்டை கடந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்ததால் பட்டத்தை பெற முடியாமல் அவர் பிஏ படித்த பொழுது அமெரிக்கன் கல்லூரியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல்கலைக்கழகத்தினுடைய பரீட்சை தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார். எனவே தன்னுடைய சிறைச்சாலையில் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த காரணத்தால் பரீட்சை எழுதாமல் போய் அவருடைய பட்டத்தை பெற முடியாமல் போனதை கணக்கில் கொண்டு அவருக்கு வரலாற்றில் இதுபோன்ற சின்ன இதுபோன்ற தவறுகளை சரி செய்ய ஒரு நிறுவனம் முற்பட வேண்டும். டார்வினுக்கு இழைக்கப்பட்ட தவறுகளை 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி அந்த நிறுவனம் வந்து தானே முன்வந்து மன்னிப்பு கேட்டதோ, அதே போல் பல விஷயங்கள் உலகத்திலே இருக்கிறது. அப்படித்தான் இதுவும். எனவே காமராசர் பல்கலைக்கழகம் தனது அறம் சார்ந்த வரலாற்று நேர்மையில் நின்று தோழர் சங்கரையா அவர்களுக்கு இந்த கௌரவ டாக்டர் பட்டம் தருவது என்ற முடிவை எடுத்திருக்கிறது. அந்த முடிவை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இந்த முடிவை ஆளுநர் ரவி அவர்கள் நிராகரித்திருக்கிறார். நிராகரித்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. விடுதலை போராட்டம் என்ற வார்த்தையை சொன்னாலே சிலருக்கு கசக்கும், சிலருக்கு நஞ்சனப்படும். அது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு. ஏனென்றால் விடுதலை போராட்டத்தை நினைவுபடுத்தினாலே அவர்களது துரோகம் நினைவுக்கு வரும், அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு மக்களுக்கு நினைவுக்கு வரும். எனவே தான் விடுதலை போராட்டம் என்ற அந்த பக்கங்களை திருப்பவே அவர்கள் தயாராக இல்லை. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் விடுதலை போராட்டத்தினுடைய வீரர்கள் பற்றிய ஒரு சிலை கூட, ஒரு படம் கூட இல்லை. பாராளுமன்றத்தில் மோடி எதை செய்தாரோ அதைத்தான் பல்கலைக்கழகத்தில் ஆர் என் ரவி செய்கிறார். விடுதலை போராட்டத்தை நினைவுபடுத்தாதீர்கள், நினைவுபடுத்தினால் இவர்கள் செய்த துரோகம் அதனுடைய தொடர்ச்சியாக பேசப்படும் அல்லது நினைவுக்கு வரும். எனவே தான் சவர்க்காரருடைய பிறந்த நாளில் புதிய பாராளுமன்றத்தை திறப்பது என்று மோடி அவர்கள் முடிவு செய்தார்கள். எனவே விடுதலை போராட்டம் என்ற விஷயத்தை நினைவுபடுத்தினாலே அவர்கள் எதிர்நிலையைத்தான் எடுப்பார்கள். அதை நேரடியாக சொல்லி எடுக்க மாட்டார்கள், மறைமுகமாக சொல்லி எடுப்பார்கள். அதைத்தான் இன்றைக்கு தோழர் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் தருவது என்று காமராசர் பல்கலைக்கழகம் எடுத்த முடிவில் ஆளுநர் ரவி அந்த முடிவுக்கு இசைவு தெரிவிக்க மறுத்தது என்பதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. வெளிப்படையாக வேண்டுமென்றால் விவாதிக்கலாம். ஆளுநர் சங்கரையா அவர்களுக்கான ஏன் நான் டாக்டர் பட்டம் தர மறுக்கிறேன் என்பதை வெளிப்படையாக விவாதிக்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்கள் இந்த காரணத்தை சொல்லி நான் இந்த பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். உண்மையிலேயே ஆளுநர் ரவி அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமாவது வந்து இது சார்ந்து அறம் சார்ந்த ஒரு கோட்பாடை பின்பற்றுகிறார் என்றால் இதற்காக வெட்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், அவர் செய்ய மாட்டார். இது வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலே இருந்துதான் தோழர் சங்கரையா அவர்களுக்கான பல்கலைக்கழகம் வழங்குவதற்கு பல்கலைக்கழகம் எடுத்த முடிவை அவர் நிராகரித்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். மிக்க நன்றி திரு சு வெங்கடேசன், உடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக. திரு சுவே, குறுக்கிட விரும்புறீங்க முன்னாடியே?
இல்லை அதுதான் அவர் குறிப்பிட்டதை போல விடுதலை போராட்ட வீரர் கல்விக்கு கல்வித்துறையிலும் தொடர்ந்து பங்களிப்பாற்றியவர் என்ற அடிப்படையில் தொடர் சங்கரையாவினுடைய நீண்ட நெடிய தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சி கல்வி சமூகம் சார்ந்த வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து விடுதலை போராட்ட வீரர்னா வந்து வெறும் ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது வந்து மிக குறுகிய காலம் என்ற கூட அல்ல. அன்றைக்கு மதுரையில் 142 பேர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதில் பெரும்பான்மை மாணவர்கள் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கன் கல்லூரியினுடைய மிஷினரிக்கும் அரசு பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய அரசுக்கும் நடுவில் இருந்த முரண்பாடு. அப்படி மிக பெரும்பான்மை மாணவர்களை விடுதலை போராட்ட களத்திலே இறக்கிய ஒரு மாணவர் தலைவராக இருந்தவர் தொடர் சங்கரையா. அதே போல் ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 14 மாலை 6 மணிக்கு தொடர் சங்கரையாவும் தொடர் பி ராமமூர்த்தி எம் ஆர் வெங்கட்ராமன் உட்பட மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அனைவரையும் மேஜிஸ்ட்ரேட் மதுரை மேஜிஸ்ட்ரேட் சிறைச்சாலைக்கு வந்து நீதிமன்றத்தை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து வெளியில் அனுப்புகிறார். அதாவது புதிய விடுதலை இந்தியாவின் முதல் நாளை விடுதலைக்கு போராடிய இந்த மாபெரும் வரலாற்று தலைவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வந்து சந்திக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே 4.5 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்துக்கு பங்கெடுத்து அதற்கு பிறகு மக்கள் போராட்டத்தில் ஒரு 4.5 ஆண்டு காலம் என்று 8.5 ஆண்டு காலம் அவர் வந்து சிறைச்சாலையிலே இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல தொடர்ச்சியாக 1968 மொழிக் கொள்கைக்கான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்த பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்களும் மற்றும் மாபெரும் தலைவர்கள் பங்கெடுத்த பொழுது அன்றைக்கு தொடர் சங்கரையாவினுடைய உரை இன்றைக்கு வரை மொழிக் கொள்கையின்பால் தமிழக அரசு எடுத்திருக்கிற பல நடவடிக்கைக்கான அடிப்படையான விஷயங்களை பங்களிப்பு செய்தது என்பதை பார்க்கிறோம். அதே போல் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்ததில் தொடர் சங்கரையா அவர்களுக்கு இருந்த பங்கு, நன்கொடை தடுப்புச் சட்டம் கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தொடர் சங்கரையா இருந்த பொழுது அதற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்று 360 டிகிரி எந்த திசையில் செய்தால் எந்த துறையை எடுத்தாலும் தொடர் சங்கரையா அவர்களுடைய மகத்தான பங்களிப்பு என்பதற்கு இணையே கிடையாது. எனவே வந்து ஆளுநர் அவர்கள் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒற்றை வரியில் வாசகம் இருந்தது அல்லது வந்து இதற்கு பொருத்தமல்ல என்றால் வெளிப்படையாக நேர்மையாக பேச வேண்டும், தமிழக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய விடுதலை போராட்டம் நீங்கள் சொன்ன அமித் உற்சவம் என்று விடுதலை போராட்டத்தின் 80வது ஆண்டை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வஞ்சகத்தை விடுதலை போராட்டத்துக்கான அநீதியை தோலுரிக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கெடுப்பதென்பது தமிழகத்தின் ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தை அவமதிக்கிற செயல். சங்கரையா போன்ற ஒரு மாபெரும் தலைவருக்கு இழைக்கப்படுகிற ஒரு சிறு நியதி பல்கலைக்கழகம் இழைக்கிறது, அதை அவருக்கு இது ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் சொல்வதைப் போல விடுதலை போராட்டத்திலிருந்து இந்த கணம் வரை சங்கரையா வேலூர் சிறையில் இருந்தபொழுது பக்கத்து சிறைச்சாலையில் இருந்தவர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அதே சிறைச்சாலையில் இருந்தவர் ராஜாஜி அவர்கள். இன்றைக்கு காமராஜர் அவர்களினுடைய பெயரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் தொடர் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் தருவது என்பது வரலாற்றினுடைய ஒரு மிக முக்கியமான மகிழ்வான ஒரு நிகழ்வு. எனவே இதை நிராகரிக்கிற ஒரு முடிவை எடுக்கிற ஒரு மனிதர் என்ன காரணத்திற்காக இந்த முடிவை எடுக்கிறார் என்பதை தமிழ் மக்கள் மத்தியில் அவர் பேச வேண்டும். அவர் பேச மாட்டார். ஏனென்றால் இதை நிராகரிப்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல், அது விடுதலை போராட்டத்திற்கு எதிரான அரசியல், இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரான அரசியல். அந்த அரசியலை பேச மறுத்துதான் இந்த வேலையை ஆளுநர் அவர்கள் செய்கிறார்கள். அதை தமிழக மக்கள் நன்கு உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி திரு சு. வெங்கடேசன்.